திரு உதயகுமார் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். திரு உதயகுமார், தொடர்ச்சியாக அங்கே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர், இடிந்தகரைக்குள்ளேயே தங்கியிருந்து பல ஆண்டுகளாக போராட்டங்களை முன்னெடுத்தவர் அப்படிங்கிற முறையில் இந்த அச்சத்தை உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தீர்கள். இப்பொழுது அதை உறுதிப்படுத்துவது போல் அமைந்திருப்பதாக பார்க்குறீங்களா? மாற்று வழி இருக்கிறதா? மாற்று வழி இல்லை என்ற யதார்த்தத்தை நீ உங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா? எது சரியான வாதம்? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நம்ம மொத்த தொடக்கத்திலருந்தே நம்ம இதை பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த அணுக்கழிவுகளை என்ன பண்ண போகிறோம், இந்த அணுக்கழிவுகளை வந்து சாதாரண கழிவுகள் மாதிரி ஒரு இடத்துல குவிச்சு போட்டுட்டு திருப்பி நம்ம எடுத்து கையாளலாங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. இது வந்து ரொம்பவும் ஆபத்தான, பல வருங்கால தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே இதை சேமித்து வைக்கக்கூடிய டீப் ஜியலாஜிக்கல் ரெப்பாசிட்டரி, அந்த அணு உலை கழிவு ஆழ்நில கழிவு கருவூலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதுவரைக்கும் அமைக்கப்படலை. வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து கொண்டுதான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அணு உலை பூங்கா திட்டத்துக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த பாரதிய ஜனதா அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இம்மாதிரியான கேள்விகளை கேட்பவர்களை தேச துரோகிகள் என்று குச்சைப்படுத்தினார்களே தவிர இதற்கான அறிவியல் பூர்வமான பதிலை தரவில்லை. நீங்களே குறிப்பிட்டது போல பூவலகி நண்பர்கள் தொடர்ந்த வழக்கில் 2018 ஜூன் மாதம் வரை உச்ச நீதிமன்றம் காலக்கெடு கொடுத்திருந்தது. இவர்கள் எங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியவில்லை, எனவே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று 5 அதிகமாக கால அவகாசம் கேட்டார்கள். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் 2022 மே மாதம் வரை காலக்கெடு கொடுத்திருக்கிறது. இப்போது அந்த காலக்கெடு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் முதல் 2 அணு உலைகளுக்கான இந்த அணுக்கழிவு மையத்தை அமைக்க கடந்த ஆண்டு 2020 மார்ச் மாதம் திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்தது. ராதாபுரம் பிடிஓ ஆபீஸ்ல கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறோம் அப்படின்ன உடனே நாங்க அதற்கு முந்தின நாள் தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. நாங்க உடனே கொஞ்சம் பேர் போய் பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்கல. இது 538 கோடி ரூபாய் திட்ட மதிப்பிலான ஒரு அமைப்பு, இவ்வளவு பெரிய அதிகமான கோடி, 500க்கும் மேற்பட்ட கோடி பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றியான திட்ட அறிக்கை எங்களுக்கு தரணும், பத்திரிகைகள் விளம்பரம் கொடுக்கணும், பொதுமக்களுக்கு எந்த தகவலும் தராமல் நீங்க இப்படி நடத்த முடியாதுன்னு சொல்லி நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை. இப்ப முதல் 2 அணு உலைகளுக்கான இந்த அணுக்கழிவு மையத்தை அமைக்காமல் திடீரென 3வது 4வது அணு உலைகளுக்கான அது 50 விழுக்காடு அந்த வேலையே நடந்திருக்குங்கிறாங்க. இப்ப இதுக்கு கொடுத்திருப்பதற்குரிய காரணம் என்ன? நிச்சயமாக தமிழ்நாட்டை வந்து இவர்கள் ஒரு குப்பை தொட்டியாகத்தான் பார்க்கிறார்கள். காரணம் உதயகுமார் அந்த மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும், நானும் போயிருந்தேன் அந்த போராட்டத்துல பங்கெடுத்திருக்கிறேன். உடனடியாக அந்த திட்டம் கைவிடப்பட்டு ஆந்திராவுக்கு மாற்றப்படுகிறது. குஜராத்ல அந்த ஒரு போராட்டம் நடந்தா உடனடி ஏத்துக்குவாங்க, அதை அங்கீகரிப்பாங்க, அந்த மக்கள் கேட்கறத உடனடியா கொடுப்பாங்க. ஆனா நம்மை போன்றவர்கள் போராட்டம் நடத்தும் போது அது தேச துரோக குற்றம், அமெரிக்க கைக்கூலிகள், அமெரிக்கா அந்த பணம் வருது, இப்படி எல்லாம் கொச்சப்படுத்துறாங்க. ஆக இப்போ நம்ம வளர்ச்சி வரிசையா திட்டங்களை பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழர்கள் தலையில கொட்டக்கூடிய ஒரு குப்பை தொட்டியாகத்தான் நடத்தப்படுகிறது. ஒரு நல்ல நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு விஷயம் அதே நான் அந்த நேரத்தில் குறிப்பிடணும். ஐயா, நம்முடைய சபாநாயகர் ஐயா அவர்களுடைய நிலைப்பாடு அற்புதமான நிலைப்பாடு. தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஹைட்ரோ கார்பன், சேலம் சென்னை 8 வழிச்சாலை, நியூட்ரினோ திட்டம், ஸ்டெர்லைட் திட்டம், ஜெயில் குழாய் பதிப்பு, இப்படி எல்லா திட்டங்களையும் மக்கள் சார்பு நிலைப்பாடு எடுத்து இது வேண்டாங்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு வணங்கத்தக்க வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான நிலைப்பாடு. அதே போல கூடங்குளம் விஷயத்திலையும் அந்த அனாவசியமான விரிவாக்கம், இந்த அணுக்கழிவு திட்டங்கள், இது தமிழ்நாடு அரசு மாண்பு முதல்வர் அவர்களும் இதை நிறுத்த வேண்டும் என்பதுதான். திரு உதயகுமார், அடிப்படையில் இப்போ 1-2 தான் சொல்லப்பட்டுச்சு அந்த தீர்ப்பு. ஒன்று, இந்த எனக்கு நீங்கள் வேற ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க. அணுக்கழிவுனா என்ன சார், அது எப்படி சார் இருக்கும்? உருண்டையாக இருக்குமா, சதுரமாக இருக்குமா, கப்பில் பிடிக்கிற மாதிரி லிக்விடாக இருக்குமா, அது என்னவா இருக்கும்? நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டு முதல்ல. ஏன்னா நம்ம ஏதோ பேயை பற்றி பேசுகிற மாதிரியே மக்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. என்னமோ அணுக்கழிவு அணுக்கழிவுங்கிறானுங்க, என்னத்தை சொல்கிறானுங்கிற ஃபீல் மக்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அது என்னது? ஒன்று, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அது வெளியேறிச்சுன்னா அதன் மூலம் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்கள், அந்த ரெண்டையும் சொல்லுங்க.
மூன்று விதமான அணுக்கழிவுகளை சொல்றாங்க. அதாவது ஹை லெவல் வேஸ்ட், இன்டர்மீடியட் லெவல் வேஸ்ட், லோ லெவல் வேஸ்ட். இந்த லோ லெவல் வேஸ்ட்ங்கிறது அங்க உள்ள தொழிலாளர்கள் பயன்படுத்தக்கூடிய கையுறை, காலணி, துணிமணிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் கதிர்வீச்சு குறைவா இருக்கும். அதுகளெல்லாம் வந்து அந்த வளாகத்துக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இன்டர்மீடியட் லெவல் வேஸ்ட் வந்து அங்க உள்ள அணுமின் நிலையத்துல பயன்படுத்தக்கூடிய லிக்விட் வேஸ்ட், அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாமே. ஹை லெவல் வேஸ்ட்ங்கிறது அணுமின் நிலையத்தினுடைய மைய பகுதியில் வைத்து எரிக்கக்கூடிய எரிகோல்கள். கூடங்குளத்துல ஒரு தடவை 163 எரிகோல்கள் வச்சு எரிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரம் உள்ள அந்த எரிகோல்கள். இதை வந்து வருஷத்துக்கு 3 தடவை மாத்துறாங்க. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 30,000 டன் கழிவுகள் வெளியே வருது. ஒரு ஆண்டுக்கு 30,000 டன் ஒரு உலையிலிருந்து. அப்ப 6 முதல் 8 அணு உலை கட்டும் போது எவ்வளவு வரும் நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இந்த கழிவுகளை இது வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கும் போது 22,000 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி கொதிக்குது. அப்ப இது வந்து சூடு 22,000 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும், கதிர்வீச்சு கட்டுக்கடங்காமல் இருக்கும். இந்த கழிவுகளை என்ன பண்றாங்க, அணு உலைகளுக்குள்ளேயே ஸ்பென்ட் ஃபியூவல் பூல், அந்த தேக்கம், அதாவது எரிகோல் சேமிப்பு தேக்கம்னு ஒண்ணு வச்சு அதுக்குள்ள வச்சிடறாங்க. வெளியே கொண்டு வர முடியாது, ரொம்ப சூடாகவும் கதிர்வீச்சாவும் இருக்குது. 7 ஆண்டுகள் அங்க வச்சு அந்த சூடு வந்து கொஞ்சம் தான் குறையுது அந்த 7 வருஷமும். அப்புறம் தான் அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு டெம்பரரி ஸ்டோரேஜ் சைட் தான் அந்த ஏஎஃப்ஆர்ங்கிறது, அங்க வைக்கிறாங்க. அங்கேயும் கொஞ்ச காலம் தான் வைக்க முடியும். அங்க இப்போ நம்ம ஸ்பென்ட் ஃபியூவல் இந்த அவே ஃப்ரம் ரியாக்டர்ல 4,328 எரிகோல்கள் வைக்க முடியுமா? அப்போ அது ஃபுல்லா இதுன்னு வைங்க, இதை எடுத்து கொண்டு போய் டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி ஆழ்நில கருவூலத்துல புதைச்சாகணும். இப்ப அப்படி ஒரு சைட்டே இங்க கிடையாது. இவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். We will cross the bridge when we come to it. பாலத்துக்கிட்ட வரும்போது தாண்டிக்கலாம், இப்பயே திட்டம் போடுறோம் அப்படிங்கக்கூடிய அணுகுமுறை ஏற்புடையதல்ல. தோழர் ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி நான் பிரான்ஸ்லயும் ஜெர்மனிக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஜெர்மனில நம்மளை விட தொழில்நுட்பமும் அறிவியல் திறனும் அதிக சக்தி வாய்ந்த ஒரு நாடு. அங்க அஸ்ஸே மவுண்டன் ஒரு மவுண்டன், ஒரு உப்பு மலை. அந்த மலைக்குள்ள கிட்டத்தட்ட 400-500 மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு சுரங்கம் தோண்டி எங்களுக்கு துணியெல்லாம் மாத்தி, நான் ஒரு இன்டர்நேஷனல் குரூப்போட போயிருந்தேன், உள்ளாடை முதல் எல்லாத்தையும் மாத்த வச்சு ஹெட் இது தலைக்கு தொப்பி இந்த ஹெல்மெட்டு அப்புறம் ஆக்சிஜன் கிட்டு என்னெல்லாமோ வச்சாங்க, வச்சு இந்த ஆஸ்ட்ரோநாட் மாதிரி மாத்தி உள்ள கொண்டு போனாங்க. கொண்டு போய் உள்ள வந்து ஒரு பெரிய சுரங்கம், ஒரு சுரங்க பாதைகளாம் வச்சிருக்கிறாங்க. உள்ள ஒரு ஜெர்மன் லேடி எங்களை ஜீப்ல ஏத்தி 4 பேர் போயிருந்தோம் நாங்க, பிரேசில், அர்ஜென்டினா, வேற ஏதோ ஒரு நாட்டில் உள்ளவங்க போய் எங்களை கூட்டி போய் காட்டுறாங்க. அங்க எல்லாம் சில இடங்கள்ல பேரல்ல இது வந்து இந்த இன்டர்மீடியட் லெவல் வேஸ்ட் அதெல்லாம் அங்கங்க வச்சிருக்கிறாங்க. கடைசிய ஒரு இடத்துக்குள்ள போய் அந்த சுரங்கத்துக்குள்ள 500 மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு பெரிய அறை மாதிரி இருக்குது, அதுல நாங்க நிக்கிறோம். எங்க கிட்ட சொல்றாங்க, உங்க காலுக்கு கீழே தான் இருக்குது அந்த ஹை லெவல் வேஸ்ட் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரும்பு பெட்டி, ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள பேரல் வழியா இந்த வேஸ்ட்களை வச்சிருக்கிறோம், நீங்க அதுக்கு மேல நிக்கிறீங்க. எங்களுக்கு என்ன சிக்கல்னா, உள்ள வந்து உப்பு தண்ணி சுரக்குது இந்த சுரங்கத்துக்குள்ள. மழை பெய்யும் போதும் தண்ணி, மற்ற நேரங்கள்லயும் உப்பு தண்ணி சுரக்குது. அந்த இரும்பு பெட்டி துருபிடிக்க ஆரம்பிக்குது. அப்ப நாளைக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கூட நடக்கலாம். இதை எங்கிருந்து அகற்றி எங்க கொண்டு போறதுன்னு எங்களுக்கு வழி தெரியல. அதனாலதான் 2022 இந்த அணுசக்தி திட்டத்தை படிப்படியாக குறைக்கணும். அவங்க இந்தியா கிட்ட ஐடியா கேட்க கூடாது. இப்ப எனக்கு அதுதான் தோணுது, ஐயா மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் சொன்னாங்க, 1997 நம்முடைய ஒப்பந்தம் என்னன்னா இந்த வேஸ்ட வந்து ரஷ்யாவுக்கு கொண்டு போற மாதிரி. உடனே இங்க உள்ள கொஞ்சம் அறிவுஜீவிகள் வந்து, ஐயோ அது வேஸ்ட்னே சொல்லக்கூடாது, அது வந்து அசெட், நேஷனல் அசெட், தேசிய சொத்து. ஏன்னா இங்க உள்ள கழிவுகளை கொண்டு போய் கல்பாக்கத்துல இந்த ஃபாஸ்ட் பிரீடர் பிளான்ட், ஈநுலை கட்ட போறோம், 3 கட்ட போறோம், அந்த ஈநுலையில உள்ள எரிபொருளாக இந்த வேஸ்ட நம்ம பயன்படுத்த முடியும். அதனால இந்த வேஸ்ட்னே சொல்லக்கூடாது, தேசிய சொத்துன்னு சொல்லி கதை விட்டவங்க அந்த கல்பாக்கத்துல கட்டினாங்க பாருங்க. 2010 முதல் ஈநுலை வரும் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகும். நாங்க இன்னைக்கு 2021, 11 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வரக்கூடிய எந்த சமிக்கையும் அங்க இல்ல. அடுத்த 2வது 3வது ஈநுலைகளுக்கு, ஃபாஸ்ட் பிரீடர் பிளான்ட்டுக்கு
கட்டுமான வேலைகளை தொடங்கி அப்படியே போட்டிருக்கிறாங்க. மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் போது சொன்னார், 2010 ஆண்டு மன்மோகன் சிங் அறிவித்தது. இப்ப சுருக்கமா எனக்கு ஒரு கேள்வி, இப்ப ஒருவேளை இந்த இப்படி இது சரியா பாதுகாக்கப்படல, இது வெளியாச்சுன்னா என்ன மாதிரியான அபாயம் ஏற்படும் சுருக்கமா? மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஒரு வகை. இப்ப புக்குஷிமா எடுத்துக்கிடுங்க, புக்குஷிமால திடக்கழிவுகள்லாம் உள்ளே இருக்குது. அதை ரோபோட் அனுப்பி கூட அதை ஒண்ணும் பண்ண முடியல, ரோபோ உருகிரும், அதனால அதையும் பண்ண முடியல. அந்த அணுகலை கழிவுகள் உள்ளேயே மண்டி கிடக்கு, என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஐடியா இல்ல. யாரு ஜாப்பனீஸ் அந்த திரவ கழிவு இருக்கு பாருங்க, பல ஆயிரம் பல லட்சம் மெட்ரிக் டன் திரவ கழிவுகள் இருக்குது. இத நம்ம தமிழ்நாடு இந்தியால என்ன பண்றாங்கன்னா, தமுக்கமா கடலுக்குள்ள விட்டுறாங்க. அங்கே புக்குஷிமால வந்து அந்த கடலுக்குள்ள விடுறதுக்கு ஜப்பான், ஐ மீன் கொரியா, சைனா, அமெரிக்கா போன்ற அந்த பசிபிக் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தீவிரமா எதிர்க்கிறாங்க. இந்த தண்ணியை இவ்வளவு பெரிய கதிர்வீச்சு கலந்த இந்த தண்ணியை கடலுக்குள்ள விட்டீங்கன்னா எங்களுக்கு மீன் வளம் பாதிக்கப்படும், நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அணுக்கழிவு அணுக்கழிவு மையம் வந்து அணு உலைகளை விட ஆபத்தானது. ஏன்னா அணு உலைகள் வந்து பாதுகாப்பா இருக்கும், அந்த கோருக்குள்ள யாரும் போக முடியாது. பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஸ்பென் பியூவல் இந்த ஏஎஃப்ஆர் வந்து அணு உலையை விட்டு வெளியே இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் அந்த அளவு பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்காது. இதுக்கு மானிட்டரிங் சென்டர் இருக்கு, இதுல இருந்து வெளிவரக்கூடிய கசிவுகள் எஃப்ளுவன்ஸ், லிக்விட் எஃப்ளுவன்ஸா இருக்கலாம், காற்று மூலமாக கதிர்வீச்சு வெளியே வரலாம். இப்போ 13.5 சதுர கிலோமீட்டர் தான் நம்ம கூடங்குள அணுகளுடைய அணுகுலையினுடைய மொத்த பரப்பளவு. இதுல 6 அணுகுலைகள், ஒவ்வொரு அணுகுலைக்கும் தண்ணி ஃப்ரெஷ் வாட்டருக்கான கடைசியில போனா இந்த டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டி கூட இங்க நம்ம தலையிலேயே கட்ட போறாங்க. அதுதான் நியூட்ரினோ திட்டம் வந்து கொண்டு வந்தது. இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்துல உங்க கருத்துக்களை கேட்டிருக்கிறேன்.